Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினா பல பேருக்கு தீராத தொலை தர பேனை எப்படி ஒலிக்கறதுன்னு நாம பார்க்க போறோம். அத நீங்க பார்க்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படினா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோல பேன் தொலைல இருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படினு சொல்லி தான் நான் சொல்ல போறேன். அதே போல இந்த வீடியோட கடைசில நீங்க கமெண்ட்ஸ்ல கேட்ட ரெண்டு क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணிருக்கேன். அதனால வீடியோ கடைசி வரை பாருங்க. இப்போ நான் சொல்ல போற டிப்ஸ் எல்லாமே நம்ம வீட்ல இருந்து எந்த கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணாம எப்படி பேனை ஒழிக்கிறது அப்படினு சொல்லி தான் நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேன் எப்படி வருது அப்படிங்கற காரணத்தை பாத்துறலாம். அதுக்கு அப்புறமா நம்ம ரெமெடி யூஸ் பண்ணா மட்டும்தான் மறுபடியும் நம்ம தலையில பேன் வராம நாம பாத்துக்க முடியும். வேற ரெமெடி மட்டும் நாம செஞ்சிட்டே இருந்தங்கனா பேன் மறுபடியும் உற்பத்தி ஆயிட்டே தர்க்கும். நம்ம காலம் பூரா ரெமெடி செஞ்சிட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால ஃபர்ஸ்ட் நான் காரணத்தை சொல்றேன், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கூல் போற பசங்களுக்கும் காலேஜ் போற பசங்களுக்கும் தான் அந்த பேன் அதிகமாக வரும். ஏன்னா பேன் வந்து ஒரு தலையில இருந்து இன்னொரு தலைக்கு பரவுது அப்படிங்கறது நமக்கு நல்லா தெரியும். பேன் இருக்கிறவங்க கூட நம்ம நைட்டு தூங்கினாலும் அவங்க தலையிலேருந்து நம்ம தலைக்கு வந்துடும். அதாவது பேன் வந்து நைட் டைம்ல ஒரு தலையிலிருந்து ஏழு தலைக்கு டிராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நம்ம தலையில அழுக்கு சேர்ந்தாலும் பேன் தானா உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. வீக்லி ட்வைஸ் தான் நீங்கள் குளிக்க சொல்லியிருக்கீங்க, அப்போ எங்கள் தலையில் அழுக்கு சேராதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதாவது நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இல்லை பொல்யூஷன் இல்லாத இடத்துக்கு போகிறவங்க வரவங்க வீக்லி ட்வைஸ் குளித்தா போதும், என் தலையில் ரொம்ப அழுக்கு பிடிக்குது, டெய்லி நான் செய்கிற வேலையே வந்து என் தலையில் அழுக்கு சேர்ற வேலை தான் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குளிச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம ப்ரொஃபஷன் அந்த மாதிரி அழுக்கு சேர விடக்கூடாது. அப்புறமா நம்ம தலையில் பேன் இருந்துச்சுன்னா நம்ம பக்கத்தில் வர்றதுக்கே சில பேர் அருவறுப்புப்படுவாங்க. நம்ம தலையில் பேன் இருக்கும்போது தலையில் பேன் ஊறும், அதை பார்த்து பக்கத்தில் வர்றதுக்கு அருவறுப்புப்படுவாங்க. அப்புறமா ஈரெல்லாம் தலையில் இருக்கும், பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். இதனால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களும் அதனால் ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பெட்டர் சொல்யூஷன் சொல்கிறேன் நான், கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வீக்லி ட்வைஸ் நீங்கள் தலைக்கு குளிக்கிறீங்களா, அப்போ நீங்கள் வந்து அந்த பேன் தலையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னா வேப்பிலை ப்ளஸ் துளசி ரெண்டுமே எடுத்துக்கோங்க. ரெண்டுமே நல்லா வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் அப்படியே தலையில் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை அதோட சாறு மட்டும் எடுத்து அப்ளை பண்ணாலும் சரி, எதை எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணாலும் நல்லா ஸ்கேல்ஃபில் முடியல எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா பேன் வந்து ரொம்ப புத்திசாலி. நம்ம ஸ்கேல்ஃபில் அப்ளை பண்ணாங்கன்னா உடனே என்ன பண்ணும், குடுகுடுகுடுன்னு ஓடி வந்து முடியில் வந்து நின்றுக்கும். அதனால் நம்ம எந்த இடத்துலையுமே பாக்கி விடாமல் எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் அவரோ ஒரு ஒன் ஹவரோ கழித்து நம்ம நல்லா ஹேர் வாஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி பண்ணாலும் ஒரு நாள் நம்ம பண்ண உடனே கண்டிப்பாக அந்த பெயின்ஸ் ஆகாது. நம்ம தலைக்கு குளிக்கும் போதெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இந்த வேப்பிலைக்கும் துளசிக்கும் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நல்லா நம்ம ஸ்கேல்ஃபில் இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாம் க்யூர் பண்ணுற குணாதிசயம் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். நமக்கு பொடுகு இருந்தாலும் இந்த வேப்பில துளசி வந்து பொடுகுலேருந்து நம்மளை காப்பாற்றும். அதே போல் நான் ஏற்கனவே பொடுகு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், நல்லெண்ணெயில் வந்து வேப்பிலையை போட்டு காய்ச்சி வடிகட்டி அந்த எண்ணெயை நீங்கள் மசாஜ் பண்ணி அப்ளை பண்ணி அதுக்கப்புறமா குளிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த கசப்புத்தன்மை, அந்த கசப்புத்தன்மையினால பெயின்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருந்தேன். நீங்கள் அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அந்த வேப்பிலையில் உள்ள கசப்புத்தன்மையால் மட்டும்தான் வந்து அந்த பெயின்ஸ் ஆகுது. ஆனால் இதில் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா பெயின் வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாள் வந்து ஃபாஸ்ட்டாக வளரும். ஏன்னா அது இன்றைக்கி வந்து முட்டை போடும், அந்த முட்டை வந்து குட்டி போடும், குட்டி வந்து திருப்பி முட்டை போடும், இப்படியே வந்து அதோட ப்ராசஸ் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் நாம் வந்து டெய்லி அப்ளை பண்ணி குளித்தா மட்டும்தான் அது வந்து சாகும். நம்ம அப்படி அப்ளை பண்ணி குளிக்க முடியாது, அது வந்து பாசிபிள் கிடையாது. நம்ம வாரத்தில் ரெண்டு நாளோ வாரத்தில் ஒரு நாளோ தான் பண்ணுவோம். அப்போ அன்னைக்கு பண்ணும்போது இருக்கிற பெயின் வந்து இறந்துட்டாலும் அதோட முட்டையில் இருக்கிற பெயின் வந்து திருப்பி வந்து டெவலப் ஆகும், அது திருப்பி வந்துட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரே வழி என்னென்னா, இப்போ நான் சொல்ல போகிற வழி தான் இதுக்கு ஒரே வழி. இந்த மெத்தடும் யூஸ் பண்ணுங்கள், வீக்லி ஒன்ஸ் வேப்பில மெத்தடும் யூஸ் பண்ணுங்க. அப்போ நம்மளுக்கு ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது என்னன்னா ஃபர்ஸ்ட் குடுகுடுன்னு ஓடி போய் ஒரு பேன் சீப்பை வாங்கிட்டு வந்துடுங்க. வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா, இப்போ நீங்க ஸ்கூல் போற குழந்தைங்களா இருந்தால் ரெட்டஞ்சடை போடுவீங்க இல்லைங்களா. ஸ்கூல் விட்டு ஈவினிங் வந்தவுடன் என்ன பண்ணீங்க, லைட்டா ஆயில் அப்ளை பண்ணுங்க. ஆயில் அப்ளை பண்ணாம பேன் சீப்பை தலையில வைக்காதீங்க. ஏன்னா பேன் சீப்பில் வந்து சின்ன சின்ன பல்லு இருக்கிறதுனால ஸ்கேல்ஃபில் உள்ள பிளேட்டெல்லாம் சீக்கிரமாக எழுந்துரும். அதனால் அது ஒரு டேண்ட்ரஃப் மாதிரி க்ரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் தலையிலேருந்து முடி வரைக்கும் லைட்டாக தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு ரெண்டு சைடும் சீவிடுங்க. டெய்லி பேன் சீப்பில் சீவி பேனை வெளியே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி நீங்கள் பேன் சீப்பில் சீவும் போது வீட்டுக்குள்ளே நின்று சீவாதீங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம சீவும் போதே வந்து பேன் வந்து தரையில் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. திருப்பி நம்ம நைட்டு படுக்கும்போது அந்த பேன் வந்து திருப்பி நம்ம தலையில் ஏறிடும் எப்படியாக இருந்தாலும். அதனால் என்ன
பண்ணுறீங்க, பெயின் சீவும்போது வெளியில் வந்து சீவுங்க. டெய்லி சீவணும் நீங்கள், கம்பல்சரி ஒரு நாள் கூட விடக்கூடாது. ஒரு 1 மந்த், 1.5 மந்த் நீங்கள் டெய்லி சீவணும். காலேஜ் போகிற பசங்களாக இருந்தாலும், இப்போல்லாம் ஷிஃப்ட் கணக்கு தான் காலேஜு, அதனால் நீங்கள் மார்னிங்காக இருந்தாலும் சரி ஈவினிங்காக இருந்தாலும் சரி ரெண்டு சைடு ரெண்டாக விரித்து போட்டுக்கோங்க. கம்பல்சரி ஆயில் அப்ளை பண்ணுங்கள். தலைக்கு குளிச்ச அன்னைக்கு நாங்கள் எப்படி ஆயில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். தலைக்கு குளிச்ச அன்னைக்கு வேண்டாம், தலைக்கு குளிச்ச அன்னைக்கு நார்மலாகவே சீவுங்க. தலைக்கு குளிக்காத அன்னைக்கு ஆயில் அப்ளை பண்ணிட்டு செய்வங்க. ஏன்னா வந்து ரொம்ப முடி வீக்காக இருக்கும், ஆயில் அப்ளை பண்ணலாம் சீக்கிரமாக முடியும் விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஸ்கேல்ஃபும் வந்து டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. டெய்லி நீங்கள் வந்து கம்பல்சரி பெயின் சீவணும், ஒரு நாள் கூட தவற விடக்கூடாது. ஒரு நாள் தவற விட்டிங்கன்னா கூட அந்த முட்டையெல்லாம் குட்டி போட்டு மறுபடியும் டெவலப் ஆகிடும், அப்போ பெயின் ஒழியவே ஒழியாது. இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெயினே வராது. இது வந்து நான் ஃபாலோ பண்ண மெத்தடு. நீங்கள் வந்து வேப்பிலை ப்ளஸ் துளசி யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, பட் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் ஈர் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க, அதுக்கு வந்து ஈரொலின்னு ஒன்று விற்கும் இல்லைங்களா, அதை வாங்கிக்கோங்க. நல்லா எடுக்க தெரிஞ்சவங்க கிட்ட அதை கொடுத்து, ஹேர் வந்து ஈரமாக இருக்கும்போதும் எடுக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கும்போதும் ஈரொலியில் எடுக்கக்கூடாது. ஈரமாக இருக்கும்போது எடுத்திங்கன்னா ஸ்கேல்ஃபில் முடி வந்து வீக்காக இருக்கும், அப்போ முடி வந்து வேரோடு வந்துடும். அதே போல் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்திங்கன்னா அப்பவும் வந்து அந்த ஈரொலியில் முடி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஈரொலியில் நல்லா எடுக்க தெரிஞ்சவங்க கிட்ட கொடுத்து எடுங்க. யாருக்குமே ஈரொலியில் வந்து ஈர் எடுக்க தெரியாது அப்படின்னா தயவு செஞ்சு அப்படியே விட்டுருங்க. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் அது தானாகவே கீழே விழுந்துடும். இல்லை எங்களுக்கு பியூட்டி பார்லர் போகிறதுக்கு வசதி இருக்குது அப்படின்னா நீங்கள் இங்கே பியூட்டி பார்லர் போய் கூட அந்த ஈரெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை என்ன ஒரு பிரச்சனைனா, பெரியவங்க நாம வந்து பெயின் நம்மளுக்கு தொல்லை பண்ணது, நைட்டெல்லாம் தூங்க விட மாட்டேங்குது அப்படின்னு எப்படியோ ஒன்று நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பெயின் சீப்பில் சீவிடுவோம். ஆனால் நம்ம ஸ்கூல் போகிற பசங்க என்ன பண்ணுவாங்க, பெயின் சீவுறதுனாவே அவங்களுக்கு பிடிக்காது, வரவே மாட்டாங்க, அத்தனை தரத்துக்கு ஓடிடுவாங்க. நீங்கள் வேறு வழியே இல்லை, அவங்களை எப்படியாச்சும் ஆசை வார்த்தை காட்டி கொஞ்சம் அழைச்சி உட்கார வச்சு டெய்லி ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணால் போதும். அதுக்கு தான் சொன்னேன், ரெட்டை ஜடை போடுற பசங்களுக்கு முடி சிக்காறதுக்கு சான்சஸ் இல்லை, டக்குன்னு நம்ம வேலை முடிஞ்சிடும். 2 இழு 3 இழு இழுத்திங்கனாவே வேலை முடிஞ்சிடும். காலேஜ் போகிற பசங்க ஒத்த ஜடை போட்டு போவாங்க, கொஞ்சம் ரெண்டாக அதை பிரித்து சிக்கெடுக்க கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்கப்புறமா அதை எடுக்க லேட் ஆகும். காலேஜ் போகிற பசங்களுக்கு உங்களுக்கு வந்து பெயின் இருக்குது, அது பார்க்க அசிங்கமாக இருக்குன்னா நீங்கள் அதை ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பெயின் தொல்லையிலேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்க முடியும். நீங்கள் எந்த கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் பெயின் ஒழியாது, எந்த ஒரு ஹெர்பல் யூஸ் பண்ணாலும் பெயின் ஒழியாது. அதெல்லாம் 50% கம்பல்சரி டெய்லி பெயின் சீப்பில் பெயின் மாறிடுங்க. இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். எனக்குமே வந்து ஸ்கூல் டைம்லேயும் பெயின் இருந்தது, காலேஜ் போகும்போதும் பெயின் இருந்தது, எனக்கு பெயின் ஒழியவே இல்லை. ஏன்னா எனக்கு வந்து லாங் ஹேருங்களா, பெயின் இருந்தாலும் பெரிய தொல்லை, அதை வந்து சீவவும் முடியலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியில் மெடிக்கலில் விற்கிற நிறைய ஐட்டம்ஸும் வாங்கி போட்டு பார்த்தா பெயின் வந்து போகிற மாதிரியே தெரியல. அப்புறம் இதுதான் நான் ஃபாலோ பண்ணேன், கரெக்டாக 4 மணிக்கு காலேஜ் விட்டு வருவேன், வந்த உடனே ரெண்டாம் முடியை விரித்து போட்டு டெய்லி சீவுவேன். 1 மந்த் 1.5 மந்த் தான் சீவினேன், அதுக்கப்புறம் பெயினே வரலை. ஆனால் மறுபடியும் நம்ம பக்கத்தில் உட்காரவங்க தலையிலேருந்து நமக்கு வர சான்சஸ் இருக்குது. அப்படி நம்ம தலையில் பெயின் வரும்போது நம்மளுக்கு அந்த அரிக்கிறது ஸ்டார்ட் ஆகும். அரிக்கிறது ஸ்டார்ட் ஆன உடனே நம்ம திருப்பி அதே ஃபாலோ பண்ணணும். எப்போ நம்ம தலையை விட்டு பெயின் போகுதோ அது வரைக்கும் நம்ம இந்த இதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இப்போ பார்த்திங்கன்னா எங்கள் தலையில் பெயினே இல்லைங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் தான் பெயினுமே. ஒரு சீசன் நம்ம தலையில் வரும், ஒரு சீசன் நம்ம தலைக்கு வராது. என்னென்னா நாமளும் கொஞ்சம் நம்ம தலையில் அழுக்கப்படியாத மாதிரி பார்த்துக்கணும், அப்படின்னா தானாகவே பெயின் வராது. ஒரு பெயின் ரெண்டு பெயின் நம்ம தலையில் இருந்தால் கூட அதை அரிக்கும்போது நம்ம கை இப்படி வைக்கும்போது நம்ம கையிலே மாட்டிடும். எல்லோரும் ஹோம்மேட் ரெமெடி சொல்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய ரெமெடி சொல்லுவாங்கங்க. எல்லாமே வந்து நம்ம ஒரு வாரத்தில் ஒரு நாள் தான் ஃபாலோ பண்ணுவோம், கண்டிப்பாக பெயின் ஓயவே ஓயாது. இந்த மாதிரி உங்களுக்கு யார் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியலை, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் பெயின் ஓயும். இது என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து எனக்கு கமெண்டில் கேட்ட கொஸ்டின் 2 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நைட்டில் வந்து தலையை வந்து விரித்து போட்டு தூங்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அப்படி தூங்காதீங்க, ஏன்னா நைட்டில் தலையை விரிச்சு போட்டு தூங்கும்போது சிக்கு விழுறதுக்கு சான்சஸ் இருக்குது. காலையில் நம்ம எழுந்து சிக்கு எடுக்கும்போது அதுவே பெரிய வேலையாக இருக்கும், முடியும் நிறைய கொட்டும் இல்லைங்களா. அதனால் என்ன பண்ணுறீங்க, ஆயில் அப்ளை பண்ணுறவங்க ஆயில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பின்னல் போட்டுருங்க. ஹேர் பின் பூ எதுவுமே தலையில் இருக்க வேண்டாம், எல்லாத்தையும் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பின்னல் போட்டுட்டு நீங்கள் தூங்குங்க. காலையில் எழுந்து நீங்கள் சிக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் விளக்கெண்ணையும் தேங்காய் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண சொன்னீங்க இல்லைங்களா, அப்படி யூஸ் பண்ணால் எனக்கு வந்து தலையில் டஸ்ட் அதிகமாக சேருது அப்படின்னு சொல்லி
சொன்னாங்க. நம்மளா வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க இல்லை ஒரு காலேஜ் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு டஸ்ட்டு சேர வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா நாங்களும் அப்படி தான் யூஸ் பண்ணோம், எனக்கு வந்து டஸ்ட்டு சேரலை. அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்க வந்து ஏதோ விவசாயம் சம்மந்தப்பட்ட வேலை செய்வாங்க போல இருக்குது, அதனால் டஸ்ட் அதிகமாக சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மண் காற்று அந்த மாதிரி பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் அவங்க வேலை செய்வாங்க. அப்படி இருக்கிறவங்க வந்து தேங்காய் எண்ணெயில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு முத நாள் நைட்டு மட்டும் நீங்கள் விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணுங்கள், மற்ற நாளெல்லாம் வெறும் கோகோனட் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக வந்து விளக்கெண்ணெய் நீங்கள் தலைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா முடி வளரும். சரி, டஸ்ட் ப்ராப்ளம் வர்றதுனால நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் ஹேர் வாஷ் பண்ணுங்கள். அப்புறம் லாஸ்ட்டாக இன்னும் ஒரே ஒரு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். நான் கேட்ட கேள்வி தவிர நீங்கள் எல்லா வீடியோவும் போடுறீங்க, நான் கேட்ட வீடியோவே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. நான் வந்து எல்லாரும் கேட்ட கேள்விக்குரிய வீடியோ நான் போடுறேன், பட் ஆனால் ஒவ்வொரு வீடியோவை தான் போட முடியும், அதனால் கொஞ்சம் லேட் ஆகுது. தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக நான் எல்லோரும் கேட்ட கேள்விக்கும் மேக்ஸிமம் பதில் வந்து கமெண்ட்லேயே சொல்லிட்டேன். வீடியோ போடுறேன்னு சில பேருக்கு சொல்லியிருப்பேன், கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேங்க. ஒவ்வொன்றா தான் போட முடியும், என்னால் கன்சீவாக இருக்கிறதுனால போடவும் முடியலை, பேசவும் முடிய மாட்டேங்குது. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு கண்டிப்பாக பதில் வீடியோவாக ஒரு நாள் வரும். தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.